வணக்கம். கைவேயுடைய தேர்ட் பாட்காஸ்ட், அதாவது முதல் வீடியோ, மூணாவது பாட்காஸ்ட், முதல் முனியூனிவர்ஸ் மாதிரி காஞ்சனா முனி அப்படின்ற மாதிரி மூணாவது பாட்காஸ்ட், முதல் வீடியோ. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கேமிங். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். குரலாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, இப்போ தான் எங்கள் முகத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க பார்ப்பீங்க, தெரியாதவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இவர் தான் ஹரி, தீக்ஷித், ஐசக். இவர் தான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் வந்தாரு. அவர் வந்து நடிச்சா ஹீரோவாக தான் வந்தா ராஜாவாக தான் வருவேன், இவரும் சிம்பு ஃபேனு, அதனால ஹீரோவாக தான் வருவேன்னு சொல்லிட்டு வேற வீடியோவில் தான் வருவேன். அவங்க அப்பியரன்ஸ் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதை என்ன வந்துட்டாங்க, நானும் மனோஜ். இன்னைக்கு நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் விளையாடி ரசிச்ச கேம்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ சின்ன வயசுல நம்ம கேம்ஸ் அப்படின்றப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது நம்ம ஹேண்ட் ஹெல்ட் பிரிக் கேம்ஸ் தான். இன்னைக்கு உள்ள கேண்டி கிரஷோட எவல்யூஷனே வந்து அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த பிக்சல் கேம்ஸ், பிக்சலை வச்சு அவங்க ப்ரோக்ராம் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அந்த டைம்ல வந்து செம்ம அடிக்டா இருந்தோம், எல்லாருமே இங்க அடிக்டா இருந்தது. அதுக்கப்புறம் கிரேசி ஆனது வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட் வாங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன். அவன் டிவியை பார்த்துட்டு சுட்டு விட்டுருக்க டப்பு டப்புன்ட்டு, நடுவில் ஒரு நாய்க்குட்டி வந்து சிரிக்குது, கீழே வந்து ஒரு கார்ட்ரிட்ஜ் கொடுப்பாங்க, அந்த கார்ட்ரிட்ஜ்ல போய் பார்த்தா ஒரு 10 கேம் மட்டும்தான் இருக்கும். அந்த 10 கேம் அப்படியே ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அந்த கவுண்ட் வரைக்கும் வந்துட்டே இருக்கும். அதையும் ஓடலன்னா ஊதி ஊதி அப்படியே உள்ள வைக்கணும், ஊதி போடுறது. தேங்க்யூ வெரி மச், பட் பிரின்சஸ் நான் அதர் கேசல். ஆமா, எனக்கு இதெல்லாம் தாண்டி அது பிடிச்சது வந்து மியூசிக். எஸ்பெஷலி அந்த வாட்டர் அண்டர் வாட்டர் ஸ்டேஜ்ல இருக்கிற மியூசிக் தான் பயங்கரமா இருக்கும். டிண்டன் 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 அந்த பிக்சல் கேம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்க் தீமோட ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க, ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும்.
எல்லாமே வந்து 2D கேம்ஸ் எல்லா பிளாட்ஃபார்ம் கேம்ஸ் சொல்லுவாங்க அந்த பிளாஸ்ட் வருது அதுவும் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஃபைட்லாம் பாஸ் ஃபைட் ஒரு பெரிய ஒரு ஏலியன் இப்படி வந்து நின்னுட்டு இருக்கு அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அந்த டைம்ல கொஞ்சம் த்ரில்லிங்கா இருந்துச்சு அந்த அவ்வளவு பெரிய ஏலியன் வந்து அந்த மூஞ்சி வந்து இந்த ஃபயர் எல்லாம் அப்படியே போட்டுட்டு இருக்கு ரொம்ப செமையா இருக்கும் பாக்குறப்ப அதுல வர பவர்ஸ் நல்லா இருக்கும் எஃப் பவர் எஸ் பவர் வந்து மூணு புல்லட் போகும் எஃப் பவர் பெரிய புல்லட்டா ஒண்ணு போகும் சுத்தி சுத்தி ஒரு புல்லட் போகும் அதுல சீட்டு வேற இருக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது நீங்க கோப்ரா கிக்கு சைக்கிக் மைசை கிக்கு எல்லாம் டபுள் ஜம்ப் அடிக்கலாம் டபுள் ஜம்ப் அடிக்கலாம் டபுள் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் நான் ஒலிம்பிக் ஒலிம்பிக்ஸ் அது சவுண்ட் டிக் 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 அது மட்டும் தனியா சவுண்ட் ட்ராக்ல கேக்கும் அது கூட விளையாண்டுட்டே நான் பாட்டு 100 மீட்டர் டாஷ் 100 மீட்டர் 100 மீட்டர் ஹடல்ஸ் ட்ரிபிள் ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் எல்லாமே ஜாவலின் த்ரோ ஆர்ச்சரி சிமிலரான கேம் பாத்தீங்கன்னா சர்க்கஸ் சார்லி சர்க்கஸ் சார்லி சர்க்கஸ் சார்லி வந்து ஒரு மிஷன் கீழ ஒரு மிஷன் மேல மாறி மாறி வரும் வாசிக்கிறதுலாம் நம்ம அது பாம்பர் மேன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பேட்மேனோட டெவலப்மென்ட் இதெல்லாம் ஆமா ஆமா பட் ஃபார்மட் நீங்களே வந்து டெவலப் பண்ணி கஸ்டமர் கஸ்டமர் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆமா ஆமா கஸ்டம் கிரியேட் பண்ணி நம்மளே வரலாம் சோ அது அந்த டைம்ல சூப்பரா இருக்கும் பாம்பர் மேன்லயும் நிறைய விதமான இது இருக்கும் பாம்பர் மேன்லயும் நம்ம கிரியேட் பண்ணலாம் அதோட இந்த எனக்கு வந்து மாரியோட ஒரு எவல்யூஷன் மாதிரி இருந்துச்சு அட்வென்ச்சர் ஐலண்ட் நம்ம நாட்டுல வந்து இல்ல ஆனா அதுல டைம் மதன் கேட்டு
போது ஒரே வருஷம் எனக்கு கம்ப்யூட்டர் கேம் வந்து நான் ஃபர்ஸ்ட் விளையாடுறது வந்து நான் வாங்குறதுக்கு முன்னாடி அண்ணன் வீட்டில் போய் விளையாடுறேன். ஸோ அப்போ பிரெயின்லாக கேம் நம்ம வீடியோ கேம்ல இருந்த மாதிரி எதுலேயும் பிரெயின் ஆட கிரிக்கெட் வந்து ஸோ அதுதான் நான் ஆடினேன். அது வந்து ஸ்பேஸாக ஷிஃப்டாக நான் அது அவங்க பிடிச்சி அடிச்சு எல்லாமே லாஃப் ஷாட் அவங்க ஈஸியான ஷார்ட் தான் இருக்கும். அடி எல்லாமே சிக்ஸ் போர்லாம் பார்க்க விட்டுட்டு இருக்கும். அதுக்கடுத்து பயங்கர டஃப்பான ஒரு இது அதை வேற லெவலில் நம்ம முடித்தோம்.
அதுக்கடுத்து சான் ஆண்ட்ரியாஸ் சான் ஆண்ட்ரியாஸோட ஸ்டோரி லைனே சூப்பரா இருக்கும். நாலு ஊர் போறது கேங் சண்டை கேங் சண்டை அவன் அந்த இன்ட்ரோ சீன்ல இருந்து ஏதோ ஒரு படம் மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆஷே ஹியர் வி கோ அகைன் அதேதான். தெரியல அது வேற விஷயம். அது பாஸ் ஆயிடும் பாஸ் ஆயிடும் பாஸ் ஆயிடும் இஸ் அன் அன்ரிலேட்டட் ஸ்டேட்மென்ட் இரலெவன்ட்ல கரெக்ட் டாபிக் அப்படிங்கற மாதிரி எனிவேஸ் பாஸ் ஆனாலும் அதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் கொடுமையா எல்லாம் பண்ணோம். எனிவேஸ் அந்த ரெண்டு நாளுக்குள்ள அதுலயுமே எனக்கு கொஞ்சம் அந்த பைலட் லைசன்ஸ் எடுக்கிற அந்த மிஷன்ஸ்ல கொஞ்சம் தென்னாலனால அவன் போன் பண்ணி வரவனே அவன் வந்து வீட்டுக்கு கிளம்பி அந்த கமெண்ட் செட்டிங் பண்றதுக்காக வந்து சரிப்பா சரிப்பா எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ அந்த நேரம் எங்க அப்பா வந்து தெரியும் இவன் ஏதோ கேம் தான் ஆனாங்கிறத கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதனால என்ன பண்ணுவாரோ வந்து மானிட்டர் சிபியு தொட்டு போப்பார் சூடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கம்பாயிசான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை அவர் நான் டேக்கிள் பண்றது என்ன பண்ணுவேன்னா ஒரு ஈர துணியை எடுத்து கம்ப்யூட்டர் மேல போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை கூல் பண்ணி அதுக்கப்புறம் கதவே தரம ஒரு கட்டத்து மேல எங்க வீட்டுல கதவை அந்த லாக் கிளாச்சே வந்து தனியா எடுத்துட்டு போயிட்டாரு ஏதோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஜிடிஏ அடிக்ட்னே சொல்லணும். நீங்க ஜிடிஏக்காக தான் கதவை சாத்துனீங்களா? இப்போ நான் இப்போ அந்த நேரம் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இல்ல இல்ல ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டைம் வேற வேற. ஏன்னா இவரு ஹவுஸ் ஆஃப் தி ரெட் விளையாடுனது கொஞ்சம் லேட்டர் ரொம்ப எனக்கு வந்து நான் காலேஜ்ல தான் பார்த்தேன். ஏன்னா வந்து காலேஜ்ல எங்களுக்கு வந்து நான் ஹாஸ்டல்ல படிச்சிருந்தப்ப வந்து லேன் வந்து எல்லாருக்கும் ஷேக்கா கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல வந்து எல்லாரோட கம்ப்யூட்டரும் ஒரே சிங்க்ரனைஸ் ஆகிறப்ப வந்து இதை வேற இப்படி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் வந்து ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ் கவுண்டர் ஸ்ட்ரைக் கவுண்டர் ஸ்ட்ரைக் எல்லாம் வந்துச்சு. சிஎஸ் அப்பதான் அந்த லேன் ஆடணும். ஃப்ரைடே நைட்டுனாலே ஒரு 20 பேர் வந்து நின்றுவாங்க இது ரூம் பக்கத்துல. அப்படியே டேபிள் எல்லாத்தையும் உள்ள போட்டுட்டு அப்படியே வாடகை கிராஸ் பண்ணி போவாரு. சரி ஐடி பசங்க ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. நான் ஐடியும் படிக்கல எங்களுக்கு கொடுத்த சப்ஜெக்டையும் படிக்கல. என் கவுண்டர் ஸ்ட்ரைக் தான் விளாண்டுட்டு இருந்தோம் ஏஜ் ஆஃப் எம்பையர் தான் விளாண்டுட்டு இருந்தோம். அந்த யாரையை போடுறா அந்த யாரையை போடுறா அப்படின்னு ஆக்சுவலா லேண்ட்ல போட்டு கவுண்டர் ஸ்ட்ரைக் விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுறது வந்து ஒரு வேற லெவல் ஃபீலிங். மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் ஏழை பயணம். எனக்கு வந்து இன்டர்நெட்ன்றதே காலேஜ் தாண்டி தான் வந்துச்சு. அது முன்னாடி ஸ்கூலுக்குமே தெரியும் டிக்ஷித் எங்க தேடணும்னா போனோம் லேன் ஷெப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அடிக்டடா இருந்தோம். நீங்க போக்குமான்னு சொல்லும் போது அடுத்து இந்த கேம் பாய் அட்வான்ஸ் அந்த கேம்ஸ் எல்லாம் இது பண்ணி ராம் போட்டு விபிஎல் அட்வான்ஸ் சொல்லிட்டு பிசி ஒரு காலம். அது ஒரு காலம் அந்த டைம்ல தான் எனக்கு நெட்டினோட மெயின் டைம் போனது வந்து போக்குமான் கிரியேட்டர். ஆமா அப்போ வந்து எப்படின்னா அதான் எங்க வீட்டுலாம் நெட் கிடையாது. எங்க தெருவில் ஒரே ஒரு பையன் வீட்டுல இருக்கும். அவனும் நானும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு அக்கௌண்ட் காமன் வச்சு சாட்டர்டே சண்டேலாம் உட்காந்து அப்ப அந்த நீங்க சொன்ன அந்த டயலாக் கனெக்ஷன் ரொம்ப கம்மி தான் செம ஸ்லோவா இருக்கும். போக்குமான் கிரியேட்டர்ல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மேப்ல மூவ் பண்றதுக்கு ஆரோ மார்க்க பிரஸ் பண்ணிட்டு பேஜ் மறுபடியும் ரீலோட் ஆயிடும். அந்த த்ரில் என்ன வருதோ என்ன டெக்ஸ்ட் என்ன போக்குமான் வருது அதெல்லாம் லெஜண்ட் என்கவுண்டர் பண்றதெல்லாம் ரொம்ப நைஸ் ஆனதுல அது ஒரு நல்ல ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவாங்க. எனக்கு இன்டர்நெட் கேமிங்ல அத ஃபர்ஸ்ட் மெயின் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிரியேட்டர். நல்ல பயங்கரமான லெவல்ல தான் இருந்து ஒரு லெவலுக்கு வச்சிருந்தது. ஏதோ நினைக்கிறேன் இப்போ நான் அது 2007 நினைக்கிறேன். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கூட தெரியாது. கஷ்டப்பட்டு ஏதோ ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஜப்பாக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏன் மறக்காது ஒரு கேம் நல்லா இருக்காது. எனக்கு வந்து அந்த டைம்ல இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து அவங்க தனி வெப்சைட் கார்ட்டூன் நெட்வொர்க் இந்தியா.com. ஆமா அந்த கேம்ஸ் அந்த கேம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். சரி
சாரி கார்ட்டு நெட்வொர்க்னா எனக்கு சாரி ஒரு பெரிய பாயிண்ட் அவுட்றோம். அந்த சிக் கேம்லயே வந்து நம்ம போக்கிமான் வந்து போக்கிமான் இருந்துச்சு, போக்கிமான் மாதிரி பாப்பா இருந்துச்சு, பாப்பா இருந்துச்சு, டாங்கி வாங்குறது நிறைய ராண்டம் கேம்ஸுமே அதுல கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஜங்கிள் அவ்வளவு பவர் ரேஞ்சர்ஸ் இருந்துச்சு, அலாதன் அலாதன் இருந்துச்சு, அதுக்கு சீட்ல வந்து நான் பாருங்க கிடைக்கும் என்ன லெவலுக்கு போற சீட் இருக்கும். இந்த டேட்டா ஸ்கிப் பண்ணி இந்த லெவல் பைக்கலாம், இந்த லெவல் பைக்கலாம் பாத்துங்க சீட்டிங் இது என்ன சொல்றாங்க. நான் இல்ல நான் ஜி பிசி வந்ததுக்கு அப்புறம் சீட் ஆனது இல்ல, நான் சீட் பண்ணி போப்பா இல்ல சீட் அந்த சீட் டிஸ்ட் என்ன, நீங்க ஒரு லெவல் முடிச்சீங்கனா அந்த சீட் அன்லாக் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கவுண்டர் ஸ்ட்ரைக்கை பற்றி பேசுகிறப்போ ரெண்டே டீம், ஒரு டீம் வந்து டிஃபென்சிவாக இது பண்ணோம், இன்னொரு டீம் அஃபென்சிவாக விளாடணும். ஒரு டீம் வந்து பாம் பிளான் பண்ணும், இன்னொரு டீம் வந்து பாம் டிஃப்யூஸ் பண்ணணும். அதுதான் வெரி சிம்பிள் கான்செப்ட். அதனால் டிஃப்ரெண்ட் மேப்ஸில் லேஅவுட்டில் போட்டு அந்த மேப்பை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டடி பண்ணி இதில் இங்கே இருப்பாங்க இங்கே ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, மேப் சென்ஸு கொஞ்சம் பயங்கரமாக யோசிக்கிற ஸ்ட்ராட்டஜி, இந்த கன் எடுத்து இது பண்ணலாம், ஸ்னைப் பண்றதுக்கு இந்த இடத்துல உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்லைஸ் பண்றதெல்லாம் விடுங்க. ஒருத்தன் ஸ்னைப்பர் வச்சுட்டு அவ்வளவு நேரம் உட்காந்து எல்லாரையும் டப்பு 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 டப்புனு அடிச்சுட்டு இருப்பான், பின்னாடி போய் இருந்து ஒருத்தன் கத்தி கத்தி அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துருவான். அந்த இடத்துல அந்த டைம்ல தான் அந்த ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கவுண்டர் ஸ்ட்ரைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த அதுல வந்து மேப் மேப்பா டீக் ஷூட் சொன்ன மாதிரி மேப் மேப்பா ஒவ்வொரு இடத்துல வந்து போட்டு அதுல வந்து எங்க ஒளியணும் எங்க இமைய இருப்பா அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சு போற அந்த த்ரில் இருக்கு பாத்திரீங்களா. இது அட்வான்ஸ் ஆனது கால் ஆஃப் டியூட்டில மல்டிபிளேயர் கண்டுபிடிச்சாங்களா, அதுல வந்து மேப் ஆஃப் விளாடுவாங்க. ஸோ எங்க என்ன இருக்குன்னு தெரியாது, எவன் எங்க இருக்கான்னு தெரியுது. ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த சிட்டி ஒரு ஸ்கேப் இருக்கும், சிட்டி மேப் ஒன்று இருக்கும், அதுல வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான், டப்புன்னு ஷூ எழுது ஸ்ட்ரைக்கர் ஷாட் வந்து யூ ஆர் டெட்னு வந்துடும். ஆனா அவன் எங்க இருக்கானே தெரியாது, எங்க டோர வரத்துல மூணு ரெண்டு அப்படியே ஷூட் பண்ணி பப்ஜி பாட் பப்ஜி பாட் இல்லை அது பாட்டு. ஆமா கரெக்ட், கால் ஆஃப் டியூட்டி அந்த ஒரு பெரிய சீரீஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். இந்த கிராபிக்ஸ் எல்லாமே வந்து தி ஸ்டோரி எஸ்பெஷலி இட்ஸ் எ ஸ்டோரி பேஸ் அந்த ஸ்டோரி அந்த டைம் எல்லாமே அந்த சோல்ஜர் சாங்கான ஸ்டோரி தான், ஸ்டோரி அது ஸ்டோரியில நடிச்சு முடியாது. என்ன நான் சொல்றேன் இன்னும் இப்போ நம்ம நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு கூட அந்த கேம் அவ்வளவு அழகா பில்ட் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல எல்லா மிஷனும் என்ன நடக்குங்கிறது முதல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, அதான் லைக் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. பட் அது ஒரு அதனால அது வந்து வெளில வர முடியாத ஒரு கேம் அது. ஸோ அதுல நான் ரொம்ப நாஸ்டாலஜிக் விளையாண்டது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாத்தி வச்சு அதுல குடும்பம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப
போட்டிருக்காங்க வருவாங்க ஒரு டபுள் பிளேயர்ல நல்லா ஒரு டபுள் பிளேயர் ஒரே கீபோர்டு விளையாடுற மாதிரி டிவிஎஸ் மெக்கானிக்கல் கீபோர்ட் அது வந்து எங்க ஸ்கூல்லலாம் அது அப்படியே ஆக்சுவலா கொண்டு வந்து சி ப்ரோக்ராமிங் படிக்கிறது படிக்கிறது என்னோட கம்ப்யூட்டர் நான் வாங்குறதுக்கு எங்க வீட்டுல சொன்ன ரீசன் வந்து அதுக்கும் மேல அவர்தான். ஸோ நம்ம ஸ்டோரி பேஸ்ட் கேம்னு பாக்குறப்ப நீங்க சொன்னீங்க இருந்து பிளே பண்றீங்க. எனக்கெல்லாம் வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து இந்த கன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து கால் ஆஃப் டியூட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்கும். காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியில ஆஸ்திரேலியன் ஆர்மியில என்ன கன் யூஸ் பண்ணுவாங்க, யூஎஸ் ஆர்மியில என்ன கன் யூஸ் பண்ணுவாங்க, இது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுறதே வந்து கால் ஆஃப் டியூட்டி, கவுண்டர் ஸ்ட்ரைக் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி. இதுல அந்த இது கன் செலக்ட் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுதான் அந்த கன்னோட பேரே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு ஒரிஜினலா போய் பாக்குறப்ப வந்து அது வேற மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட் கன் AA-12 அந்த கன் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆட்டோமேட்டட் ஷார்ட் கன் அது. அந்த டைம்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்த உடனே அப்படியே தூக்கி கொண்டு போய் இதுல கால் ஆஃப் டியூட்டி வச்சாங்க. சோ இந்த வருஷம் வந்து பாக்குறப்ப என்ன பர்சன் வந்து அந்த புகட்டி இருந்துச்சு வேறான். அது ரிலீஸ் ஆன உடனே அந்த இது அது 22 crore அந்த கார் அந்த ரிலீஸ் ஆன உடனே எல்லாரும் நல்லா ஹைப் வந்துச்சு. அது அப்புறம் ஆஸ்டன் மார்டின் 170. ஆமா இந்த ரெண்டு கேம் இது கார் ரிலீஸ் ஆனப்ப இந்த ரெண்டு காரும் ரிலீஸ் ஆனப்ப ஆஸ்டன் மார்டின் ஏதோ ஒன்று வந்துச்சு மோஸ்ட் வாண்டட்ல கண்டிப்பா. ஆமா இருக்கும்
இது வந்துச்சுன்றதுக்காகவே நம்ம வாங்கி வாங்குறோம். ஆல்சோ மோஸ்ட் வாண்டட்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் ஃபேமஸ் ஆனது கேம் இது ஸ்டோரிக்காக வெறும் ஒரு டப்பா கார் ஒண்ணு குடுத்துருவானுங்க. அந்த காரை வச்சு நம்ம சோ ஏஜ் ஆஃப் எம்பையர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வந்து அதுல ஒரு மித்தாலஜி இருக்கு. ஒண்ணு இருந்துச்சு. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழங்காலத்து இது. அந்த ஒரு கேட்டகரியில வந்ததுதான் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா. சோ பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா மாதிரி இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு அசாசினேஷன் கேரக்டர் அப்படின்ற மாதிரி வர்றப்பதான் வந்து அசாசின்ஸ் கிரீட் பிரதர்ஹுட் அசாசின்ஸ் கிரீட் ஃபர்ஸ்ட் வந்து அல்டைர் வச்சு வரும். அல்டைர் 1 வரும். ஆமா. அப்புறம் அதே மாதிரியான கேம் இது வருது. ஒரு கேம் பத்தி விளையாடுனது PS2 PlayStation 2 விளையாடின God of War 1 and 2. Till date, that's one of the best games, game series and games I've ever played. And I PS2 வச்சிருந்தேன். PS1 நான் வரல. PS2 லயே போய் திரும்ப இதான் விளையாடிட்டேன். லைக் எக்ஸாக்ட்லி தென் வைஸ் சிட்டி திரும்ப சான் அண்ட்ரியாஸ். ஆனா என்ன அது வைஸ் சிட்டி ஸ்டோரிஸ் நம்ம வந்து வைஸ் சிட்டி ஸ்டோரி தனி கேம் அது. தனி கேம் அது தனி கேம் தனி கேம் வந்துச்சு. அதுக்கு அப்புறம் சான் அண்ட்ரியாஸ்லயும் தனியா ஒரு கேம் சான் அண்ட்ரியாஸ் ஸ்டோரிஸ் வந்துச்சு. இல்ல லிபர்டி சிட்டி ஸ்டோரிஸ் தான் சான் அண்ட்ரியாஸ் லிபர்டி சாரி சாரி லிபர்டி சிட்டி ஸ்டோரிஸ் வந்து அப்புறம் வைஸ் சிட்டி ஸ்டோரி. ஆக்சுவலி PS2 ல என்னன்னா சான் அண்ட்ரியாஸ் வந்து டபுள் பிளேயர் ஆகும். மெயினா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம 90s kids ஊறி வளர்ந்த விஷயம் ரெஸ்லிங் மறக்கவே முடியாது. 2016 வரைக்கும் PS2 உடைய
இன்ட்ரோடியூஸ் பண்ணதே எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அஃபினிட்டி அந்த ஒரு ரொம்ப நாஸ்டால்ஜிக்காவும் ரொம்ப பிடிச்சி விளாட்ற ஒரு கேம் தான் ரெசிடென்ட் எவில் 4. அந்த டைம்ல வந்து இவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த கேமை நான் ரொம்ப பிடிச்சி போய் அந்த கேமை நான் வாங்கிட்டேன். அதான் அதுல வந்து ஒரு லெவலில் ஸ்டக் ஆகிட்டேன். நான் ஸ்டக் ஆகிட்டு என்னால் அதை இது காசே பண்ண முடியல. ஒரு சாமி எப்படி உள்ளே இருக்கிற அப்படியே ஒரு தூரத்துல இருந்து அந்த ஷார்ட்கனை வச்சு அதை சுட்டாலும் அதை சாவும், இல்லாட்டி பக்கத்தில் போனால் அந்த டைனமைட்டை போட்டு நம்ம கொண்டு அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல த்ரில்லிங்காக இருக்கும் அந்த வானத்துல இருந்து எல்லாமே லுக் லைக் லுக்ஸ் பிட் லைக் பிளட் ஸ்டெயின் அந்த மாதிரியே ஒரு ஃபீல்லையே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஏஜென்ட் ஒரு கிராமம் ஃபுல்லாக ஜாம்பிஸ் எப்படி எடுக்கிறான் அப்படின்றத அந்த ஒரு கான்செப்டே வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அப்படி அப்படியே அட்வான்ஸ் ஆகி ஒவ்வொரு இடத்துலையும் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சஸ் ஒவ்வொன்றையும் பிரேக் பண்ணி அப்படியே அடுத்த லெவலுக்கு போகிறப்ப அது கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். இந்த ஆக்சுவலாக கேமிங்ன்ற ஒரு இதே வந்து நிறைய நமக்கு கொடுக்கும் லைஃப். ஆமாம், லெசன்ஸ் நிறைய சொல்லி கொடுக்கும். ஸோ ஜாம்பிஸ் இந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாரர் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேமிங்கில் கொண்டு வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அது இஏ ஸ்போர்ட்ஸ், சாரி நாட் இஏ ஸ்போர்ட்ஸ், எலக்ட்ரானிக் வாட்ச் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ரெண்டு ஒன்று தான் எலக்ட்ரானிக் வாட்ச் ஒன்று தான். எப்படி சொல்ற கேம் ஸோ இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட்ல ரொம்ப சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணி பிரேக் பண்றீங்க, அதுதான் வந்து வி ஆர் பிரிங்கிங். இட்ஸ் குட் ஃபார் யூ டு பிளே ஆர்எம் பேஸ்ட் கேம்ஸ், இட்ஸ் குட் ஃபார் யூ டு பிளே சேலஞ்ச் பேஸ்ட் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. அது ஒரு ஒருத்தருடைய பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து, ஒரு சிலருக்கு வந்து சும்மா ஆடா போட்டு அவன் எடுறா அப்படின்னு டபிள்யூ டபிள்யூ மாதிரி. ஆமா, ஒரு சிலருக்கு எனக்கு ரெண்டுமே வந்து நருட்டோ அல்டிமேட் நிஞ்ஜாஸ்டம் 1 2 வந்துச்சு. ஓகே, சூப்பரா ஒரு நிஞ்ஜாஸ்டம் ஆனது இல்ல, இது வந்து புடவை நிஞ்ஜாஸ்டம் நிறைய 2 கரெக்ட். அந்த 2 இன் எக்ஸாம் பாத்தீங்களா அந்த டைம் இதெல்லாம் வரும். சோ அதான் புடவை நிஞ்ஜாஸ்டம் ஆடி அதுல எப்படினா வந்து இப்ப ரெண்டு பேரும் டாஷ் ஆ வர ஒரு இதுல வரோம், இல்ல வந்து ரெண்டு பேரும் காமயாமே வர அட் டைம் வரோனா வந்து அங்க கிளாஸ் ஆ நிக்கிற இடத்துல ரெண்டு பேரும் அனலாக் பிச்சு சுத்தி அனலாக் சுத்தி சுத்தி அனலாக் அத பத்தி நம்ம பேச ஐ ஸ்டார்ட் ஐ ஸ்டார்ட் நியூ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுதான் அந்த அனலாக் ரியல் ஷாப் வைப்ரேட்டரோட. ஆமா ஆமா, அது நீங்க ராவஸ் பாங்க வரான் இருக்கணும். அந்த ஸ்பியர்ல ஒரு அடிக்கு சரக்கு 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 எரிடா அப்படிங்கற அடிக்கறவ நீ என்ன போட்டு தா. எனக்கு எனக்கு அந்த கேம்ல பிடிச்ச ஃபார்மட்னா ஹெலினா செல் ஹெலினா செல் அங்கயோ 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 ஐ அம் அகைன் a fan of கரியர் மூவ். நம்மளே ஒரு சூப்பர் ஸ்டார் கிரியேட் சூப்பர் ஸ்டார் நம்மளே ஒரு சூப்பர் ஸ்டார் கிரியேட் பண்றோம் நம்மளே உள்ள இறக்குறோம் சொல்லி எல்லாம் பெஸ்ட். உங்களுக்கு யார் பிடிச்ச ரெஸ்லர் அதுல? அது இல்ல உடனே உடனே பேர் தெரிது உடனே அந்த ஆன்சினா ஃபேன். ஓகே, எனக்கு கோல்ட்பர்க். ஆமா கோல்ட்பர்க் தான், ஸ்பியர் போடுறது தான். உங்களுக்கு
ஒரு சில கேம்ஸ் வந்து விட்டு போச்சு அப்படின்றதால மென்ஷன் மட்டும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் போறது அவ்வளோதான் வந்துச்சு தவிர அப்புறம் தான் பிஎஸ்3ல பிஎஸ்2ல வரும்போது அந்த ஸ்பைடர்மேன் 3 கேம் வரும்போது தான் நல்லா இருந்தது ஃப்ரீ ரோம்லாம் வச்சு போனதான் ஜாலியாக இருக்கும் அந்த ஃப்ரீ ரோம் தான் ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் ஓப்பன் வேர்ல்ட் கேம் கேசட் ஊதுறது பத்தினா சொன்னீங்கல்ல பிஎஸ்2ல பிஎஸ்2 சாமி வரது காடு வேற லெவல் அப்படி அது கூட நான் ஒரு சாமி கும்பிட்டு இருப்பேன் டைமிங் வந்துருன்றோம் பாயிண்ட் ரெட்ல போய் நின்னுட்டு எங்க என்ன பண்ணுவாங்க பிஎஸ்2ல பாய் வர சொன்னல எடுத்து எல்லாத்தையும் கழட்டி வச்சு எடுத்து ஊஃப் அப்படி ஊது அதே எவ்வளோ பறக்கும் விளையாடுறப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா 8 MB மெமரி கார்டு இருக்கும் 8 MB வெறும் 8 MB மெமரி கார்டு அது அந்த சேவிங் பாயிண்ட் போய் மட்டும் போய் உட்காந்துருக்கோம் அடுத்து இப்போ இதில் வந்து 4 பேர் ஆடுற கேம் வந்து அல்டிமேட் அலையன்ஸ் ஒரு மார்வல் கேம் பண்ணிருக்காங்க அதாவது மார்வல் கேரக்டர்ஸ் எல்லாம் தாரோ ஸ்பைடர்மேன் அயன்மேன் அந்த எல்லா கேரக்டர்ஸ் வச்சு மிஷன் 4 பேர் சேர்ந்து கோவா பாடுற மாதிரி மிஷன் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது இதே மாதிரி வந்தது தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மார்வல் அல்டிமேட் அலையன்ஸ் சொன்னோன்னே அதே இது மார்வல் வெர்சஸ் கேப்காம் மார்வல் வெர்சஸ் கேப்காமில் மார்வல் அவெஞ்சர்ஸ் எல்லா கேரக்டரும் வரும் கேப்காம்ல ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எல்லா கேரக்டர் வரும் சும்மா எது வேணா பிக் பண்ணி எது வேணா இது பண்ணி எல்லாமே வரும் கேப்காமோட கேரக்டர்ஸ் மார்வலோட யூனிவர்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பைடர்மேன் சொன்னீங்க நான் வந்து பேட்மேன் ஃபேன் சோ எனக்கு வந்து அந்த பேட்மேன் கேரக்டரை நல்லா கேப்சர் பண்ணது டார்க் நைட் சீரீஸ் அந்த டார்க் நைட் சீரிஸோட இன்னும் நல்ல த்ரில்லிங்காவும் என்கேஜிங்காவும் கொண்டு வந்தது தான் அந்த ஆர்கம் சீரீஸ் ஒரே ஒரு சின்ன விஷயம் முன்னாடி வரைக்கும் மொபைல் அந்த அவன் கார் மட்டும் வர்ற அந்த சீன் அனிமேஷன் வந்து வேற லெவல்ல இப்படி வந்து நிக்கும் அப்படியே குட்டி அப்படியே ஜம்ப் பண்ணி இருப்பாரு சூப்பரா இருக்கு அந்த இடத்துல அந்த ஓபனிங் ரொம்ப நல்லா இருக்கு அந்த பேட்மேன் அந்த இதுவே அந்த லோகோ அப்படி வர்றதும் சூப்பரா இருக்கு அதுவும் கிராப்பிள் பண்ணி கிராப்பிள் பண்ணி கிராப்பிள் பண்ணி போறது ஜம்ப் பண்ணி போறது கிராப்பிள் பண்ணி போறது அந்த கன்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கும் பேக்ரவுண்ட் இருக்கும் இது ஒரு நீங்க சொல்றது டிவி வீடியோ டிவி வீடியோ கேம்ல இருந்துச்சு டிவி வீடியோ கேம்ல ப்ரோ ரெஸ்லிங் ஒன்னு இருந்துச்சு ப்ரோ ரெஸ்லிங் இருந்துச்சு டிசி கப் இருந்துச்சு டிசி கப் இப்ப நீங்க விட்டதுலாம் சொல்றப்ப எனக்கு ப்ரோ ரெஸ்லிங் ஞாபகம் வந்துச்சு எக்ஸைட் பைக் அது மறந்து போயிட்டு எக்ஸைட் பைக் இது கும்ஃபு ஏதோ ஒண்ணு இது ஒரு கும்ஃபு தான் கும்ஃபு தான் வேற கும்ஃபு வேற ஜலந்து குச்சி வச்சு குச்சி வச்சு வந்து ஒரு வகையான ஒரு மெடிவல் ஏஜ்ல இருக்கிற மாதிரி
ஒரு ஹண்டர்னா ஹண்டர் கிளாஸ் எடுக்கிறாங்க இது பண்ணி எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக்னர் ராக்னர் கேம் இருக்கு, அதுல நிறைய கிளாஸஸ் இருக்கு. நைட்டா ஆகலாம், அதாவது கரியர் பேட்மேன் அது ஆர்கம் நைட் சொன்னப்போ எனக்கு கரெக்டா எங்க கனெக்டிங்கா இருந்துச்சுன்னா போன்ல இன்ஜஸ்ட் கொஞ்ச நாள் ஆக்சுவலா எனக்கு இது கம்ப்யூட்டர் வந்து போன்ல எடுத்து விளையாடுவாங்க. மொபைல் கேம்னா மொபைல் கேம்னா மொபைல் கேம்ஸ் ஆர் நாட் கன்சிடர்ட் கேம்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஐ டோன்ட் சி எ பாயிண்ட் இன் தட். பட் யா இன்ஜஸ்டிஸ் வந்து கேம்ல ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது அவங்களோட ஒப்பீனியன். பட் ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஃபன் வேர்எவர் யூ வான்ட், அவ்வளவுதான். ஸோ மொபைல்ல வந்து இன்ஜஸ்டிஸ் எடுத்து விளையாட ஆரம்பிச்சப்போதான் அதுல புதுசு புதுசா கேரக்டர் அன்லாக் ஆகும். அப்போ ஆர்கம் நைட் அன்லாக் ஆச்சு. ஆர்கம் நைட் அன்லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இதுவா நிறைய பேரை கிரேஸா ஈர்க்க வச்சு விளையாட வச்ச ஒரு ஜிபிஎஸ் இன்வால்வ் ஆன கேம் வந்து காலையில எந்திரிச்சு பிரபடி பேசிட்டு இருப்பேன். அகைன் இதுமே நான் சொல்றதுதான், அது அந்த ஏ கிளாஸ் ஆடியன்ஸோட கேம். இல்ல ஏ கிளாஸ் கிளாஸ் போக்குமான் கோங்கர் வந்து எங்க தெரியுமா அவன் இது பண்ணா, அவன் செல்லிங் பாயிண்ட் வந்து நாஸ்டால்ஜியா. போக்குமான்ங்கிறது வந்து அவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆனது ஒரு காரணத்தான் வந்தது. ரிலீஸ் ஆன உடனே இப்ப வந்து இந்தியால ஜியோலாக் பண்ணாங்க. அப்பவே வந்து நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிச்சப்ப 6 மணி பார்க்கவே மாட்டோம், ஒரு ரோடே பார்க்க மாட்டான்னு ஹரி ஒரு தடவை சொன்னாரு. பைக் ஓட்டுறப்ப பைக்ல வச்சுட்டு அப்படியே ஆடிட்டே ஆடிட்டே தான் மட்டும் வருவேன் சொல்லி அதையே கேக்குற. ஒரு தடவை வந்து இவரோட சாப்பிட போயிருந்தேன் நானு. சரி எங்க எங்க இருக்குன்னு எனக்கு ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி இவரை ஃபாலோ பண்ணிட்டு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பார்க்கே 2 தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு. ஏய் என்னடா பண்ற 2 தடவை வந்து எல்லாம் தொலைஞ்சிரும் போயிட்டாங்க. இங்க ஒரு இது போக்கிமான் இருக்குடா அது கிட்ட அதே இடத்துல இருக்குடா. தனியா இருந்ததால கிடையாது, வேற ஒண்ணு கூட இருந்ததால அவரு. ஆமா ஆல்சோ இன்னொன்னு அந்த டைம்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறப்ப டேய் என்னடா பண்ற 6 மணிக்கு அப்படின்னு ஜிம்முக்கு போறடா அப்படிமா. உடனே இவெல்லாம் எப்பெல்லாம் ஜிம்மு ஜாயின் பண்ணா அப்படி போக்கிமான் செஞ்சுடா அப்படிமா. இதுவே ஒரு பெரிய பண்டா இருக்கு எனக்கு. ஐயோ சரி இந்தியாவில் லான்ச் ஆனப்போ வந்து ஒரு முட்டு கொடுத்தாங்க இந்த இந்த பாய்ஸ் என்னன்னா. ஆக்சுவலி போக்குமான் கோல் என்னன்னா இதெல்லாம் அதாவது போக்குமான் சென்டர் இது ஸ்டாப் போக்கி ஸ்டாப்புங்கிறது வந்து கோயில்கள் இந்த மாதிரி இடங்கள் ஸ்டாச்சூஸ் ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி இடங்கள் தான் இருக்கும். கோயில முட்டை கொடுக்கூடாது அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம பாய் சொன்னாங்க. இது கண்டிப்பா வந்துச்சு ஒரு கிரேஸா இருந்தது போக்கிமான் கோ. அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு மேல ரொம்ப மொனோட்டனஸா லைக் லெவல் ஒரு லெவல் போனா அந்த ஒரு லெவல்
எவ்வளவு இருக்கோ அந்த ரெண்டு லெவல் எவ்வளவு இருக்கோ ரெண்டு லெவல் சேர்த்தாதான் மூணாவது லெவல் போற மாதிரி இருக்கும். ரொம்ப கியூமுலேட்டிவா போயிருச்சு பியாண்ட் அ பாயிண்ட். ஸ்டார்டிங் கொடுத்து அதே பில்ட் அப்போட வந்து ஒரு கேம் தான் பப்ஜி. பப்ஜி ஆமா ஜிபிஎஸ் இன்வால்வ் ஆகாம நான் அதையும் வச்சு இல்ல முக்கியமான விஷயம் ஜிபிஎஸ் இன்வால்வ் ஆகாம பப்ஜிய விட பெருசாகிட்டான்னு போட்டேன். இது எல்லாத்துக்கும் வெதை போட்டது நம்ம டோட்டா தான். வார் கிராஃப்ட் அப்படின்ற கேம் ரிலீஸ் ஆச்சு. வார் கிராஃப்ட்ல ஒரு மேப் எடுத்து அப்படியே இது பண்ணி அதை டோட்டா அப்படின்றத ஒரு இதுல யூஸ் பண்ணி கரீனான்ற சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணி நம்ம முன்னாடி விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கும் நாங்கள் நானும் ஒன்றும் யோகியம் கிடையாது. அதுலேயும் லைட்டாக மேப் ஆக்சஸ் சீட்ஸ்லாம் முன்னாடி போட்டு விளையாடிட்டு இருந்தாலும் தான் இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு சிஸ்டம் புது நல்ல சிஸ்டம் இருக்கிறதால டோட்டா டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். பப்ஜி வந்து ஒரு கட்டத்தில் பயங்கர சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே ஆடிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் தாண்ட அது ஒரு பெரிய கிரின்ஜ் ஃபேக்டர் மாதிரி. எங்கே பார்த்தாலும் தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம் ரிவைவ் பண்ணி ரிவைவ் பண்ணி படம் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் நீ பார்க்கலாம் என்னையா பார்க்கணும் அங்க உட்காந்து பப்ஜி விளையாடலாம் பஸ் ஸ்டாப்ல எங்க பார்க்கணும் லிட்டரலி சொன்னா பட்டி தொட்டி சின்ன தெருவுல தெருமுக்குல ஸ்டாப் அடிக்கிற இடத்துல டீக்கர் அதோட ரொம்ப ஹெவியா வந்துச்சு. மினி வில்லேஜ் வந்து ஓரளவுக்கு ஒரு க்ரௌட கவர் பண்ணிச்சுன்னா பப்ஜி வந்து எப்ப அந்த ஜியோ வந்தாங்களோ எப்ப அந்த நெட் வந்தாங்களோ மேனேஜர் உட்காந்து விளாண்டு இருப்பாங்கப்பா. அந்த மேனேஜர் விளாண்டுறது பார்த்துட்டு இன்னொருத்தவங்க ஒரு புது ஜாயின் ஒருத்தன் வந்து ஜாயின் பண்றான். அவன் கேக்குறேன் நீ எப்படி ஆபீஸ்க்கு வந்து அப்படின்னு மேனேஜரோட நான் பப்ஜி விளாடுறேன் அப்படின்றான். இப்படிலாம் அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது பப்ஜி மேட்ச். ஆமா பப்ஜி மேட்ச் பப்ஜில விளாட ஆரம்பிச்சாங்களா என்ன சாட் பண்ண ஆரம்பிச்சாலும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னா நீ வாப்பாடா அவனுக்கு இதை இன்டர்வியூ பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ஒரு சிலருக்கு அது ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கு. விட்டதுக்கு அப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் குளோபல் பேங்க்லாம் போய் அதில் அதுக்கப்புறம் நாஸ்மா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஃபாஸ்மோக்கு முன்னாடி இப்போ இருக்கிற கேம் செட்டப் இது கேம் ஷாப்ஸ் அது மாதிரி அதை பத்தி சொல்லலாம்னு பார்த்தேன். இப்போ என்னன்னா ஸ்டீம்ன்ற ஒரு இது முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்து இருந்தது. இப்போ ஆஃப் லேட் ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு வந்தது ஸ்டீம்ஸ். ஸ்டீம் எபிக் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய யூபிசாஃப்ட் இருக்கும். அவங்களோ கேம்ஸ் லிஸ்ட் பண்ணி அதுல வந்து பிரைசிங் போட்டு ஒரு வாட்டி என்ன சொல்றப்பையும் விளையாண்டுட்டு இருக்கிறப்பையும் விளையாட முடியும். இதை உட்காந்து கிராக் பண்றதுக்கு நான் அப்படியே கம்ப்யூட்டர் உட்காந்து என்னமோ இது பண்ணி கடைசியில் ஒரு டிஎல் டவுன்லோட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் இது கேமே எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இதில் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கேம் ஆக்சுவலாக பீட்டா டெஸ்டிங் பேஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேற லெவலில் இதுவாகல. ஃபாஸ்மோ ஃபோபியான்னு ஒரு கேம் ஹாரர் பேஸ்ட் கேம். அதாவது நிறைய பேய் இருக்கும். அது வந்து எப்படி அது இருப்பாங்க பயங்கரமா பில்டப் குடுக்கல பட் நல்லா இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சு பில்டப் குடுத்துட்டு இல்ல ஆக்சுவலா அவ்வளவு குடுக்கல. விளையாடி 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 மக்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சு நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆஃப் லேட் இப்போ கேமிங் பத்தி பேசுறதால இந்த டாபிக் வந்து நான் பேசாம இருக்க முடியாது. ரீசெண்டா சைபர் பங்க் 2077 அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க கேம். ரொம்ப வருஷமா சேர்ந்து டெவலப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். Getting back to the topic, Cyberpunk 2077 பத்தி ஒரு சில விஷயங்கள். நான் வந்து கேமை வாங்கலாம் ரெடியா இருந்தேன். அவங்க கொடுத்த ஹைப் பண்ண மாதிரி 3000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க கேமை. கியானு ரீவ்ஸ்லாம் வந்து மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணாங்க அந்த கேமில். எப்படின்னா உங்கள் கேரக்டருடைய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ரொம்ப சிதில் சிதிலாக நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் வந்து ஜோஜோன்னு ஒரு அனிமே இருக்குது, அதில் வர ஒரு கேரக்டர் ஒரு லேடி கேரக்டர் மாதிரிலாம் வந்து பயங்கரமாக அந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணார். ஸோ அந்த லெவலுக்கு டீட்டெயிலிங் கொடுத்ததா அந்த கேம் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் விளையாடினவங்க வந்து கிளிட்ஸ்லாம் பயங்கரமாக ரொம்ப கேவலமான கிளிச்சஸ்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ வருஷமாக எடுத்து டெவலப் பண்ணாங்க, அது என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஸோ அவங்க இதெல்லாம் ஓவர்வெல்மிங்காக இந்த மாதிரி நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருந்ததால் அவங்க பப்ளிக் அப்பாலஜி போட்டுட்டு கேமு வந்து திருப்பி ரோல் அவுட் பண்ணி அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ல ரிலீஸ் ஆன கேம் வந்து நம்ம எப்பயுமே இருக்கும்ல காட் ஆஃப் வார் 4 எல்லாம் அவங்க ரிலீஸ் ஆனப்போ ஐயோ பிஎஸ்4 வாங்கறதுக்கானே அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஏத்துனாலே அது அவுட் தான்ன்றது நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள். படங்கள் கத்திட்ட மொத்த விஷயம் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே இருக்காது. ஸோ நேற்று ஒரு போஸ்ட்ல காட்டிச்சு அஞ்சாம் ட்ரைலருக்குலாம் வந்து நிறைய வியூஸ் போச்சுன்னு சொல்லி கேக்கலாம். ட்ரைலர் சக்சஸ் ட்ரைலர் சக்சஸ் கேக்கப்றான். ஆமா 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 ஆமா. ஓகே டேய் மக்கா மீன் மாட்ட சைபர் பங்க். சோ அதான் இந்த மாதிரி வாங்க போறேன்னு வாங்க போறது இல்லங்க. ஆமா அதுக்கு மேல ஏன்னா இவ்ளோ உள்ள விஷயங்கள் பண்ணிரோம்ல இப்போ தான் சொல்றாங்க. பார்க்கலாம் மேபி ஓவர் த டைம் வெல்லாம் குறையும். கான்செப்ட் வந்து பயங்கர நியூவான நல்லா இருக்குது. லைக் எல்லாத்தையும் உள்ள நீங்க லோட் பண்ணலாம்ன்றது. அதான் இந்த மாதிரி கிளிச்சஸ் வந்து நம்ம இதுலயே இருந்திருக்கு. எங்க சொல்றீங்கன்னா கவுண்டர் ஸ்ட்ரைக்ல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அவன் மேல படுத்திருப்பான். அது அப்போ இருந்த டெக்னாலஜி வேற, அப்போ இருந்த டெக்னாலஜி கேம் ஆஃப் தி டெக்கேட்க்கு எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிச் கொடுத்தா அது வந்து அதான் ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் காமெடியா இருந்துச்சு அந்த கேம்ல விளையாடுறப்ப. ஆல்சோ நீங்க சொன்னீங்க ஃபாஸ்மோபோபியான்னு சொல்றீங்க, அதுல ஒவ்வொருத்தர் கேரக்டர்ஸ் வந்து மல்டிபிளேயரா நீங்க விளையாடுறப்ப ஒவ்வொரு மாதிரி நிப்பாங்க அந்த இதுல அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆகி அதுவே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப காமெடியா. அதுவும் பீட்டா டெஸ்டிங் தம்பி. ஆனா என்னையும் கேட்டா பிசினஸ் சைடு சைபர் பங்க் எவ்வளவு சம்பாதிச்சு அதெல்லாம் நான் பாக்கல. என்னையும் கேட்டா ஃபாஸ்மோபோபியாவுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட ரொம்ப ஜாஸ்தியாவே டெலிவர் பண்ணிருக்காங்க அவங்க கேம்ல. அந்த அந்த கேம்ல இருந்தா அந்த நீங்க ஹெட்போன் மாட்டினா பெரிய சவுண்ட் கொடுக்கறதெல்லாம் பயங்கர இட்ஸ் ஆக்சுவலி வெரி ஸ்கேரி அண்ட் த்ரில்லிங். பாக் சவுண்ட் எல்லாம் கேக்குது. பாக் சவுண்ட் ஆ பே வந்து ஏப்ப வரது கேக்கும். பே வந்து லைட் ஆஃப் பண்ணோம். அதுவும் இது வந்து ரோட சேர்ந்து கேம் ப்ளே பாத்துட்டு இருந்தேன் ஒரு அலாமென்ட். ஆ அது ஒரு ஒரு மேப்ல ப்ரொபஷனல்லாம் தனியா போக கூடாது ஆக்சுவலா. அங்கே ஏமாத்திட்டாரு. நீ பே காட்டினாரு, பே பக்கத்துல நின்னு செதுவும் முன்ன கேட்டா அந்த டைம்ல நீ கொல்லாத போ அப்படிண்டாரு. போட்டுருவோம் டீம்மேட்ஸ் இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இல்ல இல்ல நம்ம இது பாம்சி இல்லப்பா. ஸோ இதுதான் நம்ம விளையாடி ரசிச்ச
கேம்ஸ் அப்புறம் வளர்த்து இந்த காலத்துல இவரு 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 விளையாடுறோம் இல்ல அப்படி எனக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி கேம் ஆஃப் த டெக்கேடுங்கிற ஃபீல் கொடுத்த கேம்ஸ் வந்து சொல்ல நிறைய இருக்கு. விச்சர் 3 விச்சர் 3 அப்புறம் வந்து ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் 2 அப்புறம் ராக்ஸ்டார் கேம்ஸ் ராக்ஸ்டார் கேம்ஸ் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 வந்து ரொம்ப ஹைப் பண்ணாங்க அதுவும் அது கொஞ்சம் மிக்சர் ரிவ்யூவோட தான் வந்து பட் கேம் ஆல்ரெடி இருந்தல லாஸ்ட் ஆஃப் அஸ் 1 வந்து நல்ல லெவல்ல இருக்கும் லிட்டரலி வேற லெவல்ல இருக்கும். ஆமா லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 வந்து நான் கேம் ஆடல ரிவ்யூஸ் பார்த்த வரையும் ஒருத்தவங்க வந்து சூப்பரா இருக்குறாங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப கேவலமா இருக்காங்க. ஃபார் கிரை 5 एक्चुअली நல்லா இருக்குன்னாங்க. ஃபார் கிரை 5 एक्चुअली ஓகே இந்தியால பேஸ் பண்ணி எடுத்ததா சொன்னாங்க. நீ சொன்னா நான் ஒரு கேம் மிஸ் பண்ணிட்டேன். ஆம் பெட்டர் லாரா கிராஃப்ட் எனக்கு ரம்மி ஜங்கிலி ரம்மி ரம்மி சக்தி நன்றி நன்றி வணக்கம். நம்ம வாழ்க்கை கொடுத்த விளையாட்டுகளோட வந்து நம்மள சுவாரஸ்யமா வச்சிருக்கிறது நம்ம இந்த மாதிரி விளையாட்டுகள் தான். ஆமா ஸ்கூல்ல உள்ள டென்ஷனோ பப்ளிக் எக்ஸாமோ நம்ம வாழ்க்கை இன்டர்வியூவோ காலேஜ்ல செமஸ்டர் எக்ஸாமோ எல்லா டைம்லயும் வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்த கேம்ஸ் தான். ஒரு சேயிங் இருக்குமே ஆல் ஒர்க் அண்ட் நோ ப்ளே மேக்ஸ் It's Jack a dull boy. Dull boy. So... Yeah. So... Verum... Verum ye amma bhi nazi. Amma glas vare dhe. Verum vayala adhe dhe ne. Okay. But yeah, apu kum entertainment irundha nalla irukum. Mind stress. Naan ilo sandha avar theeram avala adhu. Naangale dhidhi nani ugaal pese rappu. PSV vahamu machana adhu. Soldu kandhi patrum adhu adha adhu 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 எனக்கு அந்த லாஜிக் G20 அந்த வீல்லாம் வாங்கினது ஒரு ஆசை. ஜனாங்க பேசுறது நான் சொல்லிருந்தேன் ஃப்ரீ ரோம் கார் ஓட்டுறதா இந்த யூரோ சிமுலேட்டர்லாம் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. சும்மா வந்து பஸ் ஓட்டணும் கார் ஓட்டணும்னு அந்த நாஸ்தா சிக்கிறது ஆடியோ வீடியோ பாட்காஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஆடியோ 3 வீடியோ கண்டிப்பாக லைக் மொழி பற்றி காசு பார்க்க கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க டிங் டிங் சொல்லக்கூடாது நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லித்தரவர் ஆமாம் ஒரு சில பேர் கொஞ்சம் இந்த இன்டலெக்டாக இருக்கிற அறிவாளியாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் என்னடா இந்த வயசுலேயும் கேம் ஆடுங்க எங்கள் ஈவன் எங்கள் டாடியே வந்து சொன்னவர் தான் இந்த வயசுலாம் போய் உட்காந்து இன்னும் பாரு கேம் ஆடிக்கிறீங்க கேம் விளையாடுறதுக்கு வந்து ஒரு ஏஜே கிடையாது கண்டிப்பா கிடையாது ஜாலியாக விளையாண்டு மைண்ட் ஃப்ரீயா இருக்கு வந்து ஒன் ஆஃப் த பிகஸ்ட் இப்ப இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேர்ல்ட்ல வந்து ஒரு கேமை போட்டு விளையாண்டா மைண்ட் ஃப்ரீயா இருக்குன்ற மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல விதமான ஒரு ஆயிடுச்சு அதுவுமே அதான் எவ்ரி திங் கொஞ்சம் அளவா இருந்தாலும் உங்களிடம் விடை பெறுவது கஷ்டத்துக்கு பை பை பாய்ஸ் பிளேட் வெல்